தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தாமிரபரணி திரைப்படம் மூலமா ஹீரோயினா தமிழ்ல அறிமுகமான நடிகை பானு இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்களுடைய முழு பெயர் முக்தா பானு. இவங்க பேசிக்கா ஒரு மலையாளி ஆக்ட்ரஸ். இவங்க தமிழ்ல மத்த லாங்குவேஜ்ல ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல தாமிரபரணி திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால தமிழ்ல நல்லாவே ஃபேமஸும் ஆனாங்க. ஒரு சில திரைப்படங்கள் மற்றும் ஒரு சில சீரியல்களையும் தமிழ்ல நடிச்சிருக்காங்க. சோ முக்தா பானு யார், அவங்களுடைய பிலிம் கெரியர் மற்றும் அவங்களை பத்தின காசிப் கான்ட்ரவர்சிஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை பானு 14 நவம்பர் 1991 அதாவது சில்ட்ரன்ஸ் டே பிறந்திருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் பாத்துட்டீங்கன்னா கொலஞ்சேரி கேரளா. இவங்களுடைய அப்பா பெயர் ஜார்ஜ், அவங்களுடைய அம்மா பெயர் சலி. இவங்களுக்கு ஒரு எல்டர் சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க படிச்சது பாத்துட்டீங்கன்னா கேரளாவில தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அவங்க ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. பட் இவங்க பெருசா எதுவுமே படிக்கல. ஏன்னா அவங்க படிக்கும் போது, அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே அவங்களுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்களுக்கு 2004 சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு குழந்தை நட்சத்திரம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. 2004-2005 ரெண்டு வருஷமும் பல சீரியல்கள் அவங்க வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க மலையாளத்துல. தென் அவங்களுக்கு 15 இருக்கும் போது, அதாவது 2005 ஒட்ட நாணயம் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா அறிமுகம் ஆனாங்க. தென் ஒரு மெயின் ஹீரோயினா பாத்துக்கிட்டீங்கன்னா 2006 வெளியான அச்சுன ரங்கதா வீடு, இந்த திரைப்படத்தின் மூலமா அறிமுகம் ஆனாங்க. இதுக்கப்புறமா பல திரைப்படங்கள் மலையாளத்துல நடிச்சாங்க. போட்டோ, கோல், ஐலேசா, அவன், ஹாலிடேஸ், இந்த மாதிரி பல மலையாள திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா தாமிரபரணி திரைப்படத்தின் மூலமா 2007 இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் ஆகியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வயது பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 16 மட்டும்தான். ஸ்கூல் படிக்கும் போதே வெறும் 15 பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த லக்ஷ்மி மேனனை நம்ம ரொம்பவே பாராட்டினோம். இந்த வயசுல இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. பட் கிட்டத்தட்ட தாமிரபரணி படத்துல நடிக்கும் போது பானுவுக்கும் அதே ஏஜ் தான். அதே மாதிரி அவங்க ஸ்கூல் படிக்கும் போது தான் அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. இந்த தாமிரபரணி திரைப்படம் பாத்துக்கிட்டீங்கன்னா பானுவுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்தது. பிலிம் இண்டஸ்ட்ரியில தமிழ்ல ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் அவங்களுக்கு கொடுத்தது. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமா அவங்க சில திரைப்படங்கள் நடிச்சாங்க. பட் அது எதுவுமே பெருசா போகல. தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரசிகர் மன்றம், அழகர் மலை, சட்டப்படி குற்றம், பொன்னர் சங்கர், புதுமுகங்கள் தேவை, மூன்று பேர் மூன்று காதல். இந்த திரைப்படத்திற்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மீனவ பெண்ணா நடிக்கணும், அந்த குலத்தை சேர்ந்தவங்களா நடிக்கணும் அப்படின்றதுக்காக நாகர்கோவில்ல 1 அவங்க பீச்ல பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. பீச்ல டெய்லி போயிட்டு அவங்க சன் டேன் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஸ்லாங்க கத்துக்கிறதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் அந்த படத்துல அவங்க வந்து வேலை பார்த்திருக்காங்க. பட் இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. தென் தேசிங்கு ராஜா திரைப்படத்துல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க, அதுல சந்தானம்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. கடைசியா நடிச்ச தமிழ் திரைப்படம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க 2017 வந்த சகுந்தலாவின் காதலன். தென் 2018 இருந்து அவங்க டிவி இண்டஸ்ட்ரியில நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சந்திரகுமாரி அப்படின்ற தமிழ் சீரியல்ல நடிச்சிருக்காங்க. தென் 2021 வேலம்மாள் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாள சீரியல்ல அவங்க நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மலையாள சிங்கரான ரிமி டோமி, அவங்களுடைய பிரதரான ரிங்கு டோமி அப்படின்றவங்களை ரொம்ப நல்லா காதலிச்சுட்டு வந்தாங்க. 2015 இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. August 30, 2015 இவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேபி இருக்காங்க. முக்தா அவர்கள் பாத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு கிளாசிக்கல் டான்சர் அண்ட் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல அவங்க வந்து பண்ணிருக்காங்க. முக்தா வெறும் ஆக்டிங் மட்டும், அதாவது சீரியல் மட்டும் இப்ப நடிச்சிட்டு வரல, அவங்க சொந்தமா ஒரு சலூன் வச்சு அதை மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காங்க. முக்தா பத்தின, அதாவது முக்தா பானு பத்தின சில கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல அவங்களுடைய அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே பெருசா ஒரு பரபரப்பா பேசப்பட்டது. அதாவது முக்தா அவங்களுடைய அப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா ஜார்ஜ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்னு வச்சிருக்காரு சில வருடங்களுக்கு முன்னாடி. தன்னுடைய மகள் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, வயசான காலத்துல எங்களை தனியா விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசியிருந்தாரு. சோ இந்த பிரஸ் மீட்டுக்கு அவங்க அப்பா கொடுத்த அந்த அலிகேஷன்ஸ்க்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அவங்களுடைய அம்மா மற்றும் முக்தா ரெண்டு பேருமே அவங்க இன்னொரு பிரஸ் மீட் ஒன்னு அரேஞ்ச் பண்ணாங்க. சோ அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருந்தாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய அப்பா அவருடைய கேரக்டர் சரியில்லை, அவர் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கறது, அடிக்கிறது, உதைக்கிறது அண்ட் குழந்தைகிட்ட சரியா நடந்துக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் அவர் சின்ன வயசுல இருந்தே பண்ணியிருந்திருக்காராம்.
இன்ஃபேக்ட் சின்ன வயசுல அவங்க அம்மா சொல்லும் போது சூசைட் பண்ணிக்கிறதுக்காக சாக போனா கூட மாத்திரை வாங்க கூட காசு இல்லாததுனாலதான் நாங்க சூசைட் பண்ணிக்கல, அந்த அளவுக்கு நாங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அண்ட் இப்பவும் பெருசானதுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய ஃபிலிம்ஸ்ல நிறையவே தலையிடுறது, பணத்தை எடுக்கிறது, பணத்தை ரொம்ப தேவையில்லாம செலவு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாங்கிக்க முடியாததுனாலதான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி முக்தா மற்றும் அவங்களுடைய அம்மா அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தாமிரபரணி திரைப்படத்தினுடைய நடிகையான முக்தா பானு அவங்களுடைய பயோகிராபியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோ தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.